நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அஜ்மீர் ராஜாவிடம் கேட்கலாம். அஜ்மீர், கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த எவ்வளவு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் போடப்பட்டிருக்குது? கூடுதல் விவரங்கள் என்ன? பழனி தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு முருகனை தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி மலை அடிவாரத்தில் குவிந்துள்ளனர். மலை அடிவாரத்தில் உள்ள கிரிவீதியில் பக்தர்கள் காவடிகளை சுமந்தபடி ஆடி ஆடி பாடி வலம் வருகின்றனர். முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் விமரிசையாக நடைபெறும் திருவிழாக்களில் ஒன்றாக தைப்பூச திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முருகன் வள்ளி தெய்வான திருக்கல்யாணம் நேற்று இரவு நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவின் தேரோட்ட நிகழ்ச்சி இன்று மாலை சரியாக 4:30 பெரியநாயகியம்மன் கோயில் பகுதியில் வந்து 4 ரத வீதிகளிலும் சிறு தேரோட்டம் நடைபெறுள்ளது. தைப்பூச தினத்தில் முருகனை தரிசனம் செய்யவும் தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் தமிழகத்தின் அனைத்து பகுதியில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். மலை அடிவாரத்தில் எங்கு பார்த்தாலும் அரோகுர கோஷத்துடன் மயில் காவடி, இளநீர் காவடி, பால் காவடி என பல வகையான காவடிகளை சுமந்தபடியும் முருகனுடைய பக்தி பாடல்கள் பாடியும் பக்தர்கள் கிதிவலம் வந்த வண்ணம் உள்ளனர். தைப்பூச தினத்தில் முருகனை தரிசனம் செய்ய வேண்டுவதால் தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் நினைத்தது நடப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். தைப்பூச தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்துள்ள நிலையில் மலை மீன் கூட்டம் அதிகமாக காணப்படும் என்பதால் மலைக்கு செல்லும் படிப்பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. பக்தர்கள் யானை பாதை வழியாக மலை மீது அனுப்பப்பட்டு சாமி தரிசனம் செய்யப்பட்டு பின்பு ஒரு வழி பாதையாக படிப்பாதை வழியாக கீழே இறங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பக்தர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் சுமார் 2000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பழனி மலை அடிவாரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள் சொல்லலாம். அஜ்மீர், தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக பழனி தைப்பூச கொடியேற்றம் கடந்த 29 அன்று தொடங்கியது. சுமார் 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாட்களும் மாலை நேரத்தில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை எழுந்துள்ளி பக்தர்களுக்கு அறிவு அளிப்பார். அதேபோல 10 நாட்களும் இந்த பூஜையானது சிறப்பான முறையில் கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. தற்போது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா பார்த்தா அப்படின்னா பாத யாத்திரையாக சுமார் 100 கிலோமீட்டர் முதல் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வரை பக்தர்கள் பாத யாத்திரையாக நடந்து வருவார்கள். அங்கு 20 நேரத்தில் தங்குவதற்கு ஆங்காங்கே தங்கும் இடங்கள், அதே போல கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, பக்தர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போனால் மருத்துவ வசதி என பல்வேறு வசதிகளை வந்து கோயில் நிர்வாகமும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பாத யாத்திரையாக 20 நேரத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆங்காங்கே மின்விளக்குகள் ஏற்பாடு படுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அஜ்மீர். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.